அன்புக்கும் பாசத்திற்குரிய தொலைக்காட்சி அன்பர்களே, ஊடக அன்பர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கங்கிறது ஏன் புதிதாக ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். கரண்ட்டில் படம் எடுக்கிற ப்ரொடியூசர்களுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது, ஏன்னா 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கலாம், தற்காலத்தில் இப்போ எடுக்கக்கூடிய தயாரிப்பாளருடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பேசி, ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவாக படம் எடுக்கிறவர்கள் மட்டும் இருந்து ஒரு அமைப்பு செய்யணும் தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா பெரிய தயாரிப்பாளர்கள் இதில் அங்கத்தமாக சேர்ந்திருக்காங்க. இன்றைக்கு தான் இதனுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வந்திருந்த அனைவருக்குமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சினிமாவில் இப்போ இருக்க பிரச்சனைகள்ங்கிறது என்னென்னா, இப்போ இந்த கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்ட படங்கள், இந்த கொரோனா காலத்திற்கு முன்னால் பேசப்பட்ட சம்பளங்கள், இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள், இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறதுல முதல் முறையாக இதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற படங்கள்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது எல்லா நடிகர் டெக்னீஷியனுடைய கடமை. இதை முடிச்சுட்டு தான் புதிய அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் போகணும், ஏன்னா இது வரைக்கும் அவங்க வட்டி கொடுத்தே கட்டுப்படியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ இதை முடித்த பின்னாடி புதிய அசைன்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடணும். அவ்வளோ. ரெண்டாவது, தியேட்டர் முன்னாடி விநியோகத்தில் அதிகமாக இருந்தாங்க, அப்போ பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரே கிடையாது, ஸ்டேட்டவே ஏவிட்டு கிட்டுது தியேட்டர். அப்படி தியேட்டருக்கு போகும்போது இதனுடைய பெனிஃபிட்டில் பெரும்பாலான இது தியேட்டர் அதிபர்களுக்கே போகுது, தயாரிப்பாளருக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அது எங்களுடைய எங்களுக்கு வர வேண்டிய ஷேர் இல்லை அப்படின்னு ஒரு நியாயமாக ஒரு விவாதம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கோம். அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்காக வேண்டி இப்போ கியூப் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து அன்னசரியாக ஒரு காலத்தில் ப்ரொஜெக்டருக்கும் அந்த இதில் அவங்க தியேட்டர் ஓடனுடைய இது நம்ம அவங்களுக்கு எதுவும் கொடுத்ததில்லை. இப்போ அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுனாலே வி ஹவ் டு பே டு த கியூ. அதில் என்னென்ன வரைமுறை இருக்குன்னு அதெல்லாம் பகுத்து கொடுங்க. பல பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காகவும் ஒரு சுமூகமான முறையில் இந்த தயாரிப்பு துறை போக வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், அதில் மிஸ்டர் இந்த அலுவலகத்துக்கு என்ன முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது யூடிவி தனஞ்சய் எனக்கு தயனை இந்த அலுவலகத்தை மிக சிறப்பாக ஒரு அலுவலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மிக அற்புதமாக செய்தார். உடன் இந்த இசி மெம்பர்ஸ் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இருந்து இந்த ஒரே போட்டில் ஒரு திசை நோக்கி கருத்து வேறுபாடு இல்லாமல் சென்று சினிமா துறைக்கு மேலும் வரக்கூடிய புதிய தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்த அனைவருக்கும் நன்றி. வேற என்ன சொல்றது, நிறைய கோரிக்கைகளை நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துக்கு பல கோரிக்கைகளை முன் வச்சு கடிதம் எழுதியிருந்தீங்க. அந்த கடிதத்துக்கு வந்து பதில் பூர்வமா வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவிச்சிருந்தாரு, இது அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை இல்லை, இது அடாவடித்தனமா இருக்கு, ஸோ உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய வழிகள் இருக்கு. திரைப்படம் திரைக்கு போகணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். நீங்கள் ரொம்ப அடாவடித்தனமான சில விஷயங்களை பண்ணும் பொழுது நாங்கள் எங்களுக்கு வேறு வேறு திசைகள் இருக்கிறது, வேறு வேறு வழிகள் இருக்கிறது. தொழில் சுதந்திரம் என்பது எனக்கு உண்டு. இந்த பொருளை இவனாருக்கு தான் விற்கணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. என் பொருளை யாருக்கு, முத்துச்சாமிக்கு கொடுப்பேன், சின்னச்சாமிக்கு கொடுப்பேன், ராமசாமிக்கு கொடுப்பேன், இன்னாருக்கு தான் விநியோகிக்கணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. ப்ராடக்ட் இஸ் மை ப்ராடக்ட், இட்ஸ் மை ரைட் டு செல், அதுதான் எங்களுடையது. நான் வாங்கலையா போயிட்டே இருக்கேன், வாங்குறோம் வந்து வாங்குவோம், இல்லையா எங்களுக்கு தெரியும் ஹவு டு செல் இட். நாங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் வச்சுக்கோ, மாநாடு நடத்திங்க, நாங்கள் அது உங்கள் கட்டடம், எங்கள் ப்ராடக்டில் எங்கள் ப்ராடக்ட் உள்ளே வரும்போது தான் எங்கள் ப்ராடக்டால் அந்த பில்டிங் பெருமை அடையுது. எங்கள் ப்ராடக்டை நோக்கி தான் ஆடியன்ஸ் உள்ளே வர்றான், என்னுடைய ப்ராடக்ட் தான் அங்கே இருக்கு செல்லிங் பாயிண்ட் பூரா. ஸோ என் ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் என்ன வச்சு இஷ்டம் பண்ணி பண்ணிக்கோ, அது ஒரு சிவர் பில்டிங். எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கணும். என்ன கத்தி எடுத்தா சண்டை போட்டுருக்கோம்,
எங்கள் கோரிக்கைகளை வேண்டுகோள்களை வைத்திருக்கிறோம். பிடிக்கும் பிடிக்காது என்பது உங்களுடைய அபிப்பிராயம். இப்போ நீங்க வந்து இந்த ஓடிடியை வந்து முன்னெடுத்து போனோம் அப்படின்றது தான் இதை காட்டுது அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்படுது சார். அது உண்மையா? ஓடிடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் திரையரங்குகளில் நீங்க இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறீங்கன்னு பேச? இல்லை, நீங்க திரையரங்குகள் நாங்கள் வச்சிருக்க டிமாண்டை ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் இன்னொரு வழிக்கு போக மாட்டோம். இந்த வழிக்கு வாங்க. இல்லைன்னா முழுமையாக ஓடிடிக்கு போறதுக்கும் தயாராக இருக்கீங்க? ஆமாம், முழுமையாக இல்லை, முழுமையாக போக மாட்டோம். இன்னொன்று வரும் சார், விஞ்ஞான வளர்ச்சியில் இன்னொரு ஒரு வழி கூட பிறகு இந்த சினிமாவுக்கு. முதல்ல டிவிக்கே யோசித்தோம், டிவிக்கு வரலாமா வேணாம் ஐயோன்னு, டிவியில் வரலையா. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் சின்ன பிரச்சனைகள் வரும், அதை தாண்டி போகிறது தான். இன்றைக்கி ஓடிடி வந்திருக்கு, நாளைக்கு ஓடிடியை கடல் இன்னொரு வேறு ஒரு இது வரலாம். இதற்கெல்லாம் அதிகமான ப்ராஃபிட் ப்ரொடியூசருக்கு வருதுன்னு அங்கே போயிடுவோம். வியாபாரம் பண்ணுவதே அதை ஒரு முதலீட்டிலேருந்து எடுத்து கொஞ்சம் கணிசமான இதுக்கு தானே, லாபத்துக்கு தானே, நஷ்டத்துக்கு அப்படின் எடுக்க முடியும். தியேட்டருக்கு வர்றதுக்கு உங்களுக்கே டவுட்டாக இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் எங்கள் படத்தை போட்டு எப்படி நாங்கள் அவுட் ஆக முடியும்? தியேட்டருக்கு வர்றதுக்கு உனக்கே டவுட்டாக இருக்கு, எங்கள் ப்ராடக்டையும் கொண்டு போயிட்டு இதே அழுகு விட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் இன்னொரு கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறார். திரைத்துறையில் வந்து நடிகர்களுக்கு 2 கோடி ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டிய நடிகர்களுக்கு 20, 25, 30 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் எலிய யானையை விட்டுட்டு எலியை பிடிக்க வராங்க எங்ககிட்ட, எங்களுக்கு ஏதாவது கணிசமான தொகையை கொடுக்குறாங்க. நான் 100 கோடி கொடுக்குறேன், 10 கோடி கொடுக்குறேன், 5 கோடி கொடுக்குறேன், அது வேற. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இது வந்து தயாரிப்பாளர் அவர் என்ன என்ன பண்ணுவாங்க, நீ அதை அதை குறை இதை குறை சொல்கிறது நீங்கள் யார்? என் ப்ராடக்ட் நான் இதை நான் தயாரிப்பதற்கு எனக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது, இன்னென்ன மெட்டீரியல்ஸ், ஐ கலெக்ட் ஆல் த மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க. நீ இதை வந்து கணக்கு போட முடியாது, இது எங்களுடைய இந்த ப்ராடக்ட்னு. இது இன்னும் நான் 10 கோடி கொடுக்குறேன், 15 கோடி கொடுக்குறேன், உங்களது என்ன விநியோகஸ்தருக்கா இல்லை, நீ தானே வாங்குற. அதுலேயும் குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ண 40-50 சேர்த்த கையில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அந்த பெரிய ஆர்டிஸ்ட் தான் மட்டும் வாங்குறீங்க. ஏன் 100 நூற்றுக்கணக்கான சின்ன படங்கள் இருக்குது, போட ஏன் போட மாட்டீங்க? ஃபஸ்ட் இது இது ஓப்பன் ஆகும்போது நாங்கள் கொடுக்குறோம் சார், ஒரு 80 படம் இருக்குது கைவசம். சூர்யாவை கேட்கக்கூடாது, விஜய் கேட்கக்கூடாது, இதையும் கேட்கக்கூடாது, அஜித் இதெல்லாம். அந்த 100 படத்தை முதல் ரிலீஸ் பண்ண உனக்கு தைரியம் இருக்கா? புராணம் முடிஞ்சு நான் சொல்லி நான் லிஸ்ட்டு கொடுங்க, அதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்றாங்க, தயாரிப்பாளர்களே திரையரங்குகளை வேறுபடுத்துறாங்க, மல்டிபிளெக்ஸ் சின்ன படத்தை திரையரங்குக்கு ஒரு கட்டணம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிர்ணயிக்கிறதுனாலதான் நாங்களும் பார்ஷியாலிட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்றாரு. தயாரிப்பாளர் சங்கம் துவங்கி இருக்கு, அது சம்பந்தமா பேசுனா நீ முதல் நாள் நல்ல விஷயம் நல்லதா பேசுவோம். தனிப்பட்ட இன்டர்வியூ கேளு, அது வேற. ஒரு நடிகர் சங்கத்தின் சார்பாக கேட்டு தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேள்வி தான் பதில். குறைந்த அளவு உறுப்பினர் நீங்க சொல்லிக்கிறீங்க, வலுவுள்ள 100 பேர் வலுவுள்ள பண்றான் பயில்வான் மாதிரி, 1000 நோஞ்சான் இருக்கான். நீ எதை எதை இது பண்ணுவ, எனக்கு புரியல.
அப்பயும் வந்து கியூப் யூஎஃப்ஓலாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ தனியாக வந்ததுக்கு அப்புறமா அது கட்டணம் செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது அப்புறமா தான் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்களும் விசாரணை இருக்கும் போது தொடங்கப்படுறாங்க, முன்னாள் சொல்றேன் டிமாண்ட் தான் இதெல்லாம். நானும் சார் பீரியட்லயே வந்து வள்ளுவர் குடத்துல வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. இது ரொம்ப நாள் பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை இல்லை, இது ஒரு 4 வருஷம் அப்பவே எடுத்தது தானே, அப்போ எடுத்தது தானே, இது 4 வருஷம் முன்னாடி எடுத்த முடிவுதான். ஒவ்வொரு தான நம்பரில் வந்து வள்ளுவர் குடத்துல உண்ணாவிரதம் இருந்தாங்க, அப்புறம் விசாரணை பீரியட்ல வந்து அந்த நடவடிக்கை 2 மாதம் ஸ்ட்ரைக்கு நடந்தது, இப்போ அது தொடர்ந்துருக்கு அவ்வளோதான். இது இன்னைக்கு புதுசா இப்ப வந்தோன்னு எடுக்கல சார். கரண்ட்ல படம் கொண்டவங்களோட பிரச்சனை என்னன்னு ஹேண்டில் பண்றது தான் இந்த சங்கமே துவங்கப்பட்டிருக்குது. அது வந்து டைரக்டர் வந்து லீட் பண்ணி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக பண்ண போறாங்க. எங்களுடைய டிமாண்ட் விபிஎஃப் ஆகட்டும், தியேட்டர் காங்கிரஸோட டிமாண்டை பற்றி எங்களுடைய எஸ்ஆர் பிரபு டீட்டெயில் லெட்டர் கொடுத்துருக்காரு, இது வரைக்கும் அதுக்கு அவங்ககிட்ட முறையான பதில் வரல. அந்த பதிலாம் வந்ததுக்கப்புறம் முறையான பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக கொண்டு போகிறது தான் நாங்களும் விரும்புகிறோம். பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். இதை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். நிச்சயமாக எங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் இது இருக்குது, இதுக்கும் ஓடிடிக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. இது ஓடிடி வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஓடிடி என்பது புதுசாக வந்திருக்கு, ஓடிடி கொடுப்பது எங்களது உரிமைன்றது எங்களை எந்த மாற்றமே கிடையாது. எல்லா படமே ஓடிடி கொடுக்கணுன்றது எங்களுடைய நிலையே இல்லை. கொடுக்கக்கூடிய படங்கள் நீங்கள் வந்து சின்ன படங்களுக்கு தியேட்டர் முன்னுரிமையே தர்றதில்லை. எந்த சின்ன படத்தை நீங்கள் போடுறீங்க? ஒருத்தர் தயாரிப்பாளர் சங்க திரையர உரிமையாளர் சங்க தலைவர் பேசுகிறாரு, நாங்கள் சின்ன படத்துலலாம் வெள்ளிக்கிழமைக்கு 1 ஷோ 2 ஷோ கொடுப்போம், ஞாயிற்றுக்கிழமை திங்களும் தூக்கி போட்டுருவோன்றார். இப்படித்தான் பல படங்களுடைய பல கலைஞருடைய வாழ்க்கை, ஒரு தயாரிப்பாளர் வாழ்க்கை பறி போயிட்டுருக்கு. அது இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கணும், எல்லாருக்கும் திரையரங்குகள் கிடைக்கணுன்றக்கான டிமாண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். அதை நோக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஸோ வித் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் நாங்கள் நிறையா செய்வோம், ஃபியூச்சர் நிறைய ப்ராஜெக்ட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல். வளர்ச்சியிலும் எந்த அசோசியேஷனோட யார் வேணால் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அங்கிருந்தால் இருக்கக்கூடாது, இங்கிருந்தால் இருக்கக்கூடாதுன்ற கண்டிஷன் எந்த அசோசியேஷனும் இல்லை. நாங்களும் அந்த டிமாண்டே இல்லை, அது தாய் சங்கம் தாய் சங்கமாகவே இருக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. எங்கள் மரியாதை மனமும் அதை விட்டு விலகாது. மூத்த தயாரிப்பாளர்களே ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த காலத்தில் பணம் எடுத்தோம், இவ்வளோ பண்ணோம், இன்னைக்கு வந்து நிலையில் போயிட்டோம், எங்களுக்கு போக முடியாத ஒரு சூழல். இப்படி இருக்கும்போது எங்களை புறக்கணிச்சுட்டு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லும்போது எங்களை எல்லாம் வந்து பிரிக்கக்கூடிய, எங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒன்று உள்ளே வந்தீங்க, எவ்வளோ சீனியர் நான் இந்த சினிமா துறையுடைய மூத்து ஆரம்ப கால பெரும்பெரும் நாகிரெட்டி இருந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி சரவண சார் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மரியாதையை நாங்கள் கொடுப்போம், அவங்க ஒரு இது வச்சு கொடுப்போம். அவங்க 10 வருஷம் படம் எடுக்கலை, 5 வருஷம் 10 வருஷம் படம் எடுக்கலை. படம் எடுக்கிற எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை சொல்லும்போது இது அப்படியே கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால் நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் மட்டும் இருந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நாங்கள் குறைச்சிக்கிறதே கிடையாது. எங்கள் முன்னோடிகள் அவருக்கான மரியாதையை நாங்கள் குறைக்கலை. இப்போ படம் எடுக்கும்போது பல பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியல, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்துருக்கீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தீங்க, அந்த பிரச்சனையை கண்டெம்பரரியாக வி ஆர் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே கூடியோம். இதுக்கு தான் இந்த அமைப்பு. கோரிக்கைகள் வந்து